அண்மை செய்தி, குடிநீர் தொட்டியில் மனித மலம் கழிவு கலந்த வழக்கு தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வாசல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கும் வழக்கு விசாரணை வேகமாகவும் துரிதமாகவும் நடைபெற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வாசல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வாசல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழக்கு விசாரணை வேகமாகவும் துரிதமாகவும் நடைபெற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.